ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதிக நாள் வேண்டாம், ஒரே ஒரு மாங்காய் மட்டும் இருக்குது. அந்த ஒரு மாங்காயில் ஊறுகாய் அதிகபட்சம் ஒரு 20 நாள் வரைக்கும் வந்தால் போதும். அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு பெரிய மாங்காயை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தோலோடு சேர்த்து நறுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க, கடைசியாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு மஞ்சள் தூள் ரெண்டையுமே சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு லேசாக செவந்து வரணும். அது வரைக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலையே வெந்தயம் செவந்து வந்துடும், அதே மாதிரி கடுகும் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே இப்போ நாம் இதை வெளியெடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததும் 10-12 சின்னப்பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இந்த எண்ணெயோட சூட்டிலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்ததும் சட்டுன்னு மிளகாய்த்தூள் கருத்துரும். அடுத்து இதில் உடனேயே நாம் அரைச்சி வச்ச கடுகு வெந்தயப்பொடியை சேர்த்துக்கோங்க. நாம் நறுக்கி வச்ச மாங்காயை சேர்த்துக்கோங்க. மாங்காயில் ஏதாவது தண்ணி இருந்தால் தண்ணியை வடிகட்டிட்டு மாங்காயை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காயை பேனோட சூட்லேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேனும் எண்ணெயும் சூடாக இருக்கிறதுனால மாங்காய் உடனே லேசாக சாஃப்ட் ஆகிடும். இதை நாம் உடனே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், எண்ணெய், மாங்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்த எண்ணெய் எல்லாமே குறைஞ்சிருக்கும். இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், இப்போ இந்த மாங்காயை நம்ம உடனே கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.